நெகட்டிவ் கலந்த கதை தேடும் சூர்யா. மாஸ் படத்தை அடுத்து விக்ரம் குமார் இயக்கும் 24 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா. இந்த படத்தோட படப்பிடிப்பு எப்போதோ முடிஞ்சு அதை அடுத்து ஹரி இயக்கும் சிங்கம் 3 படத்தில் சூர்யா நடிக்க வேண்டியது. ஆனால் 24 படமும் இன்று நேற்று நாளை படத்தை போலவே டைம் மிஷின் சம்பந்தப்பட்ட கதையில் உருவாகி இருக்கிறதுனால இப்போ கதையில் திருத்தம் செஞ்சு படமாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சிங்கம் 3 படப்பிடிப்புக்கு போகாமல் சூர்யாவுக்காக வெயிட்டிங்கில் இருக்காரு ஹரி. அதோடு இஞ்சி இடுப்பழகி படத்தை அனுஷ்கா முடிச்சுட்டு வந்ததும் சிங்கம் 3 படப்பிடிப்பு தொடங்கும்னு சொல்கிறாங்க. அதனால 24 படத்தோட வேலைகளை வேகமாக முடிச்சுக்கிட்டு இருக்காரு சூர்யா. மேலும் சூர்யாவை பொறுத்தவரை இதுவரைக்கும் பாசிட்டிவான கதைகளாகவே நடிச்சிருக்காரு. ஆனால் எதிர்காலத்தில் நெகட்டிவ் கலந்த கதைகளில் நடிக்கும் ஆர்வமும் அவருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கான். குறிப்பாக தான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து ரசிச்சு வரும் சத்யராஜ் உள்ளிட்ட சில நடிகர்களை பின்பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த கதைகளில் அடுத்தடுத்து நடிக்கிறதுக்கும் தயாராகிக்கிட்டு இருக்காராம். தன்னோட இந்த நிலையை தாங்கிட்ட கதை சொல்ல வரும் டைரக்டர்கள் கிட்டையும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு சூர்யா.